வணக்கம் நண்பர்களே, மேஜிக் ஹோம் குக்கிங்கின் நான் உங்கள் கேத்ரின் ஜோன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குண்டு குண்டு குலாப் ஜாமுன். இது ரொம்ப ஸ்பான்ஜியா, டேஸ்டியா, சாஃப்டியா இருக்கும். அது நம்ம எப்படி செஞ்சிருக்கோன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமாங்க. உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் குலாப் ஜாமுன் மிக்ஸ் கிடைக்கும். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை ஒரு பேக்கெட் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுங்க. நம்ம குலாப் ஜாமுன் சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்க பால் ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். பால் வேண்டாங்கிறவங்க தண்ணி ஊற்றிக்கலாம், இது ஆப்ஷன் தான். மில்க் பவுடர், மில்க் பவுடர் அப்ராக்சிமேட்டாக இதில் 24 கிராம் இருக்குது. இந்த மில்க் பவுடர் சேர்த்துறப்போ டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஒரு சிட்டிகை சோடா உப்பு, பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இது மில்க் பவுடர், 24 கிராம் இருக்குது. இதை இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போது இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம், இந்த மிக்சிங் பவுலில் ஊற்றிடலாம். இப்போது ஒரு சின்ன கப்பில் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றி தான் பிசைய போகிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். பால் வேண்டாங்கிறவங்க தண்ணி கூட ஊற்றிக்கலாம், இது ஆப்ஷன் தான். பால் ஊற்றி பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க, ஃபுல்லு ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. பாருங்கள், இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போது எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், எனக்கு வேணுங்கிற மீடியம் சைஸில் உருண்டைகளை பிடிச்சு வச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு தண்ணி இதில் ஊற்றிடலாம். சர்க்கரை பாகுக்கு இதில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 டம்ளர் சர்க்கரை போட போகிறேன். அதாவது 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் சர்க்கரை கணக்கு. இப்போது தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை இதில் போட்டு கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை சேர்த்தாச்சு. இந்த சர்க்கரை தண்ணியில் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது பன்னீர் ரோஜா இதழ்கள் சிறிதளவு, குங்குமப்பூ சிறிதளவு நான் போடுறேன். இது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம சர்க்கரை பாகு. இது ஆப்ஷன் தான், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுறலாம். 5 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போது ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது 15 நிமிஷம் கொதிச்சிருச்சு, கம்பி பதமும் வந்துருச்சு. பாருங்கள், கம்பி பதம் வந்துருச்சு. சர்க்கரை பாகு ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி மூடி வச்சு மூடிடுங்க. அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் நம்ம உருட்டி வச்சுருக்க ஜாமுன் பொறிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த பால்ஸை ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட இந்த உருண்டைகள் எல்லாம் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள், பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்க இந்த ஜாமுன் பால்ஸ் எல்லாம் இந்த சக்கரை பாகுக்குள்ளே ஒன்றோட ஒன்று இடிக்காமல் போட்டுடலாம். பாருங்கள், இந்த ஜாமுன் எல்லாம் சர்க்கரை பாகுக்குள்ளே போட்டாச்சு. இது 4-5 மணி நேரம் வரைக்கும் இந்த சர்க்கரை பாகில் நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்க, ஜூசியான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆயாச்சு. பாருங்க, கட் பண்றதுக்கு நல்லா ஸ்பான்ஜியாவும் இருக்கு. அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கும் வரை என்னோடு இணைந்திருங்கள். என்னோட குண்டு குண்டு ஜாமுன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.